அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, கடந்த சில தினங்களுக்கு முன்னால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்திலிருந்து பாலியல் குற்றச்சாட்டிற்காக நீக்கி நடவடிக்கை எடுக்கப்பட்ட பிஜே தன்னுடைய நேரலை நிகழ்ச்சியில் என்னை பற்றி அதிகமதிகமான குற்றச்சாட்டுகளை, அவதூறுகளை, முரண்பட்ட பல தகவல்களை, அனுமானங்களை, கற்பனை கதைகளை அவிழ்த்து விட்டிருக்கிறார். அதன் பின்னணி என்னவென்றால், தூத்துக்குடியிலே நடைபெற்ற மாவட்ட செயற்குழுவில் பிஜே தொடர்பான ஒரு ஆடியோ, பிஜே குரலில் வெளியாகியிருக்கிற ஒரு ஆடியோ, இது மிமிக்கிரியா இல்லையா, அந்த ஆடியோ ஒருவேளை பிஜேயுடைய குரல் சம்பந்தப்பட்டதுதான் என்றால் அதன் நிலை என்ன, அல்லது அது அவதூறு என்றால் அதை பரப்பியவர்களின் நிலை என்ன, அல்லது பிஜே பாலியல் குற்றத்திற்கு ஆளானவர் என்று தெரிந்தும் அவரை ஆதரிப்பவர்களின் நிலை என்ன என்பதை பற்றி யாரும் விதண்டாவாதம், வீண் தர்க்கம்னு செய்துட்டு இருக்காம நீங்க அல்லாட்ட ஒப்படைச்சிருங்க என்கிற கருத்தில் சில செய்திகளை நான் உரை நிகழ்த்தினேன். அந்த விளக்கத்திற்கு விளக்கம் அளிப்பதற்காக அந்த கூட்டிய அந்த நேரலை நிகழ்ச்சியில பிஜே என்ன செய்யறாங்கன்னா, பலதரப்பட்ட விளக்கங்களை கொடுக்கறாங்க. அந்த விளக்கத்தை பற்றி சொல்வதற்கு முன்னாடி என்னை பற்றி ஒரு பீடிகை போடணும் இல்லையா, இவர் எப்படிப்பட்டவர் என்று உங்களுக்கு நான் நினைவுபடுத்துறேன். இவர் உலக மகா பொய்யர், துணிஞ்சு பொய் பேசுவாரு. அந்த பொய் பேசுறாங்களா இல்லையான்னு பரிசோதிக்கிற கருவியை இவர்கிட்ட வச்சா கருவி கூட தடுமாறும் என்கிற மாதிரி நம்முடைய கடந்த கால நிகழ்வுகளை எல்லாம் இல்லாத பொல்லாத பல தகவல்களை அதிலே திணித்து அவதூறுகளை அள்ளி எறிந்திருக்கிறார். தெளிவாக சொல்றதா இருந்தா, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல ஃபிரௌன் என்ன வழிமுறையை கையாண்டானோ அதை இவர் கையில் எடுத்திருக்கிறார். சத்திய மார்க்கத்தை உள்ளது உள்ளபடி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்தில் எடுத்து சொல்கிற பொழுது, மூசா அலைஹிஸ்ஸலாம் கடந்த காலத்தில் தவறுதலாக செய்துவிட்ட ஒரு காரியத்தை நினைவுபடுத்தி, என்று ஃபிரௌன் கேட்கிறான். நீ யாரு, நீ என்ன வேலை பார்த்திருக்கேன்னு தெரியுமா, இன்னைக்கு வந்துட்டு நன்றி மறந்து பேசுகிறாயா நீ என்று சொல்லி, மூசா நபியினுடைய கடந்த காலத்தை தோண்டி துருவுகிற வேலையை ஃபிரௌன் செய்தது போல அந்த பாணியில இப்பொழுது பிஜே என்ன செய்திருக்கிறார், நம்முடைய கடந்த காலத்தை இப்ப எடுத்திருக்கிறார். அதுல உண்மையை சொல்கிறார் என்றால் அதுலயும் பொய் தான் பேசியிருக்கிறார். அதனால என்னென்ன விஷயங்களை அவர் பேசியிருக்கிறாரோ அதை அனைத்தையும் நான் என்ன செய்யறேன், உள்ளது உள்ளபடி விளக்கி விடுகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்ப தூத்துக்குடியில நான் என்ன சொன்னேங்கிறத பற்றியும், அதன் பின்னணி என்ன என்பதை பற்றியும் நான் உங்களுக்கு விளக்கிறேன். முதலாவதாக அவர் குறிப்பிடுறது என்னன்னா, கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக மயிலாடுதுறையில் போட்டியிட்ட ஹைதர் அலி அவர்களை பற்றி பொதுக்கூட்டத்தில் நான் பேசுறேன். என்ன பேசுறேன் அப்படின்னா, ஹைதர் அலி அவர்கள் வந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்திட்ட ஆதரவு கேட்க தயாராக இருப்பதாகவும், அதற்கு ஜவாஹிருல்லா முட்டுக்கட்டையாக இருப்பதாகவும், இந்த கவலைக்குரிய நிகழ்வை ஹைதர் அலி அப்பல்லோ ஹனீஃபாவிடத்தில் தெரிவித்ததாகவும், அந்த அப்பல்லோ ஹனீஃபா இந்த அளவிற்கு சொல்லி இருக்கிறார் என்பதை நான் மேடையில் சொல்றேன். இதை ஹைதர் அலி மறுக்க மாட்டார், மீறினால் நாங்கள் ஆதாரத்தை வெளியிடுவோம் என்றும் நான் சொல்கிறேன். இந்த நிகழ்வு நடந்ததற்கு பிறகு இது ஒரு சலசலப்பு ஏற்படுத்துது. இது தொடர்பாக பிஜே இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, இவர் என்ன செய்தார், அப்பல்லோ ஹனீஃபா ஹைதர் அலி தொடர்பான விஷயத்தை மேடையிலே பொய் சொன்னார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாரு. நான் கேட்கிறேன், இந்த அப்பல்லோ ஹனீஃபா ஹைதர் அலி தொடர்பான விஷயம் எனக்கு என்ன வகியா வந்துச்சா, இவர்களுக்கு இடையிலான உரையாடலை பற்றி எனக்கு சொன்னது யார், நான் அப்பல்லோ ஹனீஃபாட்ட கேட்டுக்கிட்டேனா அல்லது ஹைதர் அலிட்ட கேட்டேனா, எனக்கு எப்படி தெரிஞ்சது. சென்னை மண்ணடியில் ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. எதனால, காலம் சென்ற ஜெயலலிதா அவர்கள் முதல்ல தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் கோரிக்கையை ஏற்று முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீட்டை அதிகரிப்பதாக சொன்னார்கள். சொன்னதன் அடிப்படையில் அதிமுகவுக்கு எங்கள் ஆதரவு
என்று அந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தௌஹீத் ஜமாத்தினுடைய கடந்த நிலைப்பாடு என்னன்னா, தேர்தலில் யாருக்கு ஆதரவு தெரிவிப்பது என்பதை கருத்து சொல்லலாம். அதற்கு பின்னால் எடுத்துக்கொண்ட நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொன்னா, இனிமேல் தேர்தலில் யாருக்கு ஆதரவு தெரிவிப்பது என்று நம்ம கருத்து சொல்ல மாட்டோம், ஆதரிக்க மாட்டோம் இல்லை, கருத்து சொல்ல மாட்டோம். மக்கள் யார் நலன் கருதி வராங்கன்னு பார்த்து அவங்கவுங்க விருப்பப்படி ஓட்டு போட்டுக்குங்க. பிஜேபிக்கு எந்த முஸ்லீமும் போட மாட்டான், இது எழுதப்படாத விதி. மற்றவர்களுக்கு எப்படி என்னங்கிறத நீங்க பார்த்து செய்து கொள்ளுங்கள் என்பதைத்தான் நம்ம தற்போதைய நிலைப்பாட வச்சிருக்கிறோம். கடந்த கால நிலைப்பாட்டில் எப்படின்னு சொன்னா, முஸ்லீம் சமுதாயத்தின் நலனை கருத்தில் கொண்டு யார் அதற்கு வழிவகை செய்கிறார்களோ அல்லது செய்யும் வாக்குறுதியை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு ஆதரிப்பதுன்னு வச்சிருந்தோம். அப்ப முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தோமா? சில நாட்கள் அவர்களுடைய பிரச்சார களங்கள்ல வந்து மோடியை ஆதரிப்பதாகவோ எதிர்ப்பதாகவோ எந்த கருத்தையும் சொல்லல அவங்க. அப்ப இவங்க ஒருவேளை ஜெயிச்ச பிறகு பிஜேபியோட சேர்ந்துருவாங்களா இல்லையாங்கிற ஒரு சந்தேகம் வருது. நம்ம என்ன பண்றோம்? அப்ப திமுக வந்து நாங்கள் வெற்றி பெற்றாலும் பாஜகவோடு தொடர்பு வைக்க மாட்டோம் அப்படின்னு டிக்ளேர் பண்றாங்க, பிஜேபியை எதிர்த்து பேசுறாங்க. அப்போ பிஜேபியை கண்டித்து திமுக பேசுகிறது, பிஜேபியை ஆதரித்தோ எதிர்த்தோ பேசாமல் மௌனமாக அதிமுக பயணிக்கிறது. இது சரிப்பட்டு வராது, சமுதாயத்திற்கு வந்து நலனா இல்லை, ஆரோக்கியமா இருக்காது என்று நம்முடைய முடிவை மாற்றி திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கிறோம். திமுகவை ஆதரித்து நடத்தப்படுகிற பொதுக்கூட்டம் திமுகவுக்கான ஆதரவு ஏன் என்கிற விளக்க பொதுக்கூட்டம். அந்த விளக்க பொதுக்கூட்டத்தில் பிஜே பேசுறாங்க. அதற்கு முன்னாடி என்னுடைய தலைப்பு என்னன்னா, ஒரு கேள்வி வரும், இப்ப திமுகவை தௌஹீத் ஜமாத் ஆதரிக்கிறது என்றால் மாயவரத்தில் மனிதநேய மக்கள் கட்சி திமுக இடமிருந்து ஒரு சீட்டு ஒரு தொகுதி பெற்று போட்டி நிற்கிறாங்க, அவர்களுக்கு நீங்க ஆதரிப்பீர்களா என்ற ஒரு கேள்வி வருது. நீங்கள் ஏன் அவர்களை ஆதரிக்க கூடாது? அவங்க திமுக கூட்டணி தான், ஆதரிக்கலாம். அவர் முஸ்லீம் தானே, முஸ்லீம் வேட்பாளரை மேலே கொண்டு வரக்கூடாதா என்ற ஒரு கேள்வி வருது. அப்ப தௌஹீத் ஜமாத்துடைய ஸ்டாண்ட் என்ன என்பதை விளக்குவதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு. அப்ப நாம தொகுத்தது என்ன அப்படின்னு கேட்டா, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கிற இந்த சத்திய பிரச்சாரத்தை எடுத்து சொல்லுகிற இந்த இயக்கத்திற்கு எதிராக, இந்த ஜமாத்தின் கொள்கைகளுக்கு எதிராக, இந்த ஜமாத்துடைய பலதரப்பட்ட தாவா பணிகளுக்கு எதிராக அனைத்து மாவட்டங்கள்ல எங்கெல்லாம் தமுமுக மாமக வந்து களப்பணியில இருக்குமோ அங்கெல்லாம் கடுமையான எதிர்ப்பு காட்டுறாங்க. ஜனாசா அடக்கம் செய்ய விஷயத்துல எல்லாம் கடும் பிரச்சனைக்கு ஆளாக்கி இருக்கிறாங்க, மிகப்பெரிய மன நெருக்கடியை கொடுத்திருக்கிறாங்க. இவர்களால் நம்முடைய தாவா பணி கடுமையாக முடங்கி இருக்கிறது. அப்ப இந்த நிலையில் இருக்கும் பொழுது இவர்கள் செய்த தவறுகளை எல்லாம் தன்னை திருத்திக் கொண்டு வருத்தம் தெரிவித்து, நாங்கள் எங்களுடைய பயணத்தை அரசியல் வழியில் அமைச்சுக்கிறோம், உங்களுடைய சத்திய மார்க்க ஆன்மீக பிரச்சாரத்தில் நாங்கள் குறுக்கிட மாட்டோம், நாங்கள் நெருக்கடி கொடுக்க மாட்டோம் என்கிற சில வாக்குறுதிகளை கொடுப்பார்களேயானால் நாம் இவர்களை ஆதரிக்கலாம் என்று ஒரு ஸ்டாண்ட் இருந்துச்சு. இதை நம்ம விளக்கி சொல்வதுதான் நம்ம பொதுக்கூட்டத்தின் தலைப்பு. இதோட நம்ம முடிச்சிருப்போம். ஆனா அன்றைய பொதுக்கூட்டத்தின் காலை நேரத்துல பிஜே என்னை தொடர்பு கொண்டு பேசுறாங்க, இன்னைக்கு என்ன பேச இருக்கிறீங்க, நான் இப்ப உங்களுக்கு சொன்ன விவரத்தை எல்லாம் சொல்றேன். அப்ப சொல்றாங்க, கூடுதலா இன்னொன்னு சொல்லுங்க. அப்போல நிஃபா போன் பண்ணாரு, ரொம்ப கடுமையான மன நெருக்கடியா இருக்குதுன்னு சொன்னாரு. என்னன்னா, ஹைதர் அலிக்கு தௌஹீத் ஜமாத்திடம் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை பேசி காம்ப்ரமைஸ் ஆகி ஆதரவு கேட்க விருப்பம்தான், ஆனால் ஜவாஹிர்லா பெரிய முட்டுக்கட்டையா இருக்கிறாரு, ரொம்ப வேதனைப்படுறாரு அப்படின்னு சொல்லி அப்போ அனிப்பா சொல்றாருங்க. நீங்க இந்த பொதுக்கூட்டத்தில் சொல்லுங்க, ஏன்டா உங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, ஒருத்தனை ஜெயிக்க விடாம நீங்களே இந்த அளவுக்கு தடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்குள்ளேயே இந்த அளவுக்கு சீட்டு பிரச்சனை இருக்குது, நீங்க என்னத்த வந்து பெருசா எங்கள்கிட்ட ஆதரவு கேட்கறீங்க, முதல்ல உங்கள்கிட்ட ஒற்றுமையா இருங்கன்னு சொல்லி நீங்க சுட்டி காட்டுங்கன்னு நான் பேசிட்டேன். அன்னைக்கு நான் பேசினதுக்கு பிறகு அப்ப தமுகவை சார்ந்தவர்கள் என்ன செஞ்சாங்க, ஆதாரம் இங்க ஹைதர் அலி அப்போலோ அணிப்பாட்ட பேசினாருங்கிறீங்கல்ல, வருத்தப்பட்டாருங்கிறீங்கல்ல, ஆதாரத்தை வெளியிடுங்க அப்படின்னாங்க. அப்ப நம்ம என்ன செஞ்சோம், இது சம்பந்தமாக மசோரா செய்து சரி ஒரு குறிப்பிட்ட நாளை அறிவித்து நாங்க ஆதாரத்தை வெளியிடுறோம்னு சொன்னோம். வெளியிடுறோம்னு சொன்ன உடனேயே அப்போலோ அணிப்பா லைன்ல வந்து என்ன செய்யறாருன்னா, நீங்க எதுவும் வெளியிடாதீங்க, அது வந்து ஹைதர் அலி அவர்கள் என்னிடம் பேசியதாக நான் பிஜேட்ட தொடர்பு கொண்டு சொன்னது உண்மைதான், அவர் வருத்தப்பட்டதாக, உள்ளுக்குள்ள சில பிரச்சனைகள் இருப்பதாக, தமிம் அன்சாரி ஜவாஹிர்லா இப்படிங்கிற கருத்து மோதல்கள் இருக்கிறதையெல்லாம் நான் பிஜேட்ட சொன்னேன்,
ஆனா இது வந்து ஒரு எதற்காக சொன்னா, ஒரு நல்லிணக்கத்துக்காக சொன்னேன், பொய் சொன்னேன், கொஞ்சம் கூட குறைய சொன்னோம்னா தான் அப்ப தௌஹீத் ஜமாத் என்ன மனநிலைக்கு வருவாங்க. அப்போ ஐதரலிக்கு வந்து நம்மிடம் ஆதரவு கேட்கிற மனநிலையில் இருக்கிறாரு. அப்படி இருந்தா நம்ம ஐதரை ஆதரிச்சுட்டு போலாமே என்கிற நிலைக்கு நீங்க வருவீங்கிறதுக்காக நான் சொன்னேன், அது நீங்க வந்து ஆதாரமெல்லாம் வெளியிட வேணாம், ஒரு நல்லிணக்கத்துக்கு நான் பொய் சொல்லிட்டேன் என்று அவர் சொன்னார். இதையும் நாம் ஒரு விளக்க நிகழ்ச்சியில சொல்லி முடித்தோம். இதை இப்ப பிஜே என்ன சொல்றாரு அப்படின்னா, பச்சையா பொய் பேசினாரு அப்படிங்கிறாரு. நீங்க எதை சொன்னீங்களோ நான் அதை சொன்னேன், நீங்க சொன்னதைத்தான் நான் சொன்னேன்னு இத்தனை நாள் வரைக்கும் யார்ட்டையா சொல்லியிருக்கனா? சொல்லல. ஏன் சொல்லலன்னா சொல்ல தேவையில்லை, இப்ப நீங்களே அதை வாயை திறந்ததுனால தான் நான் சொல்றேன். நீங்க சொன்னீங்க இதை பொதுக்கூட்டத்தில் பேசுங்க, நீங்க நான் பேசினேன், இது ஒன்னு. அதற்கடுத்து என்ன நடக்குதுன்னா, இப்போ அந்த ஆதாரத்தை வெளியிட சொல்லி ஒரு நெருக்கடி கொடுத்து தாமுக சார்ந்தவர்கள் வந்து என் வீட்டுக்கு, நான் வீட்டில் இல்லாத நேரத்தில் வீட்டுக்கு வந்து தகராறு பண்றாங்க. தகராறு பண்ணும்போது அங்கே சுற்றி உள்ளவங்களை விரட்டி விட்டாங்க. இந்த பிரச்சனையை வந்து நான் ஜமாத்தில் சொன்ன உடனே ஒரு பொதுச் செயலாளர் வீட்டுக்கு முற்றுகையிடற அளவுக்கு போறானுன்னா இவங்களுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணும், இவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஜமாத்தினுடைய அறிவுறுத்தலின்படி ஒரு புகார் மனு எழுதி நான் வந்து என்ன செய்யறேன், காவல் நிலையத்தில் அங்கே மண்ணடியில் காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கிறேன். அப்போ அன்றைய தினத்தில் என்னோடு நின்று அந்த மக்களையெல்லாம் திரட்டி இந்த பிரச்சனையை நாங்கள் சீரியஸாக கையில் எடுப்போம், இதற்கு சரியான வந்து நடவடிக்கை எடுக்கணும் அரசாங்கம், இல்லாவிட்டால் இது பயங்கரமான பிரச்சனையை சந்திக்க நேரிடும் என்று சொல்லி யூசுப் அவர்கள் துணை பொதுச் செயலாளர், அப்போ யூசுப் அவர்கள் அங்கே கண்டன உரை நிகழ்த்துறாங்க போலீஸ் ஸ்டேஷனுடைய வளாகத்தில். இது மக்கள்கிட்ட ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் காவல்துறைக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டுருச்சு. இதை பற்றி பிஜே என்ன சொல்றாங்கன்னா, ரஹமத்துல்லா வந்து என்ன செஞ்சிட்டாரு, அவசர அவசரமா அவர் கொடுத்த கம்ப்ளைண்டை வாபஸ் வாங்கிட்டாரு. அப்ப நாங்க கூட பேசிக்கிட்டோம், இவர் ஏதோ பலமா எங்கேயோ தாமுக காரங்கள்ட்ட மாட்டிக்கிட்டாரு, அதனால தான் டக்கு டக்குன்னு போய் வாபஸ் வாங்கிடுறாரு அப்படின்னு கூட நாங்க பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. நல்லா யோசிச்சு பாருங்க, நான் என்னமோ வசமா மாட்டிக்கிற மாதிரி ஒரு அசிங்கத்தை செஞ்சிருந்தால் அல்லது யாரையாவது ஏமாற்றி மோசடி செய்திருந்தால் நான் இந்த மாதிரி கூணி குறுகிறதுக்கு ஒரு நியாயம் இருக்கும். நான் அப்படி செஞ்சேனா? நான் இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், விபச்சாரத்திற்கான வாய்ப்புள்ள வகையில் எந்த பெண்ணிடத்திலும் நான் தனித்திருக்கவில்லை, என் உள்ளம் தூய்மையானது என்று நான் வாதிட மாட்டேன். வமாவு பர்ரியு நஃப்ஸி, என் உள்ளம் தூய்மையானது என்று நான் வாதிட மாட்டேன். திருமறையில் அல்லாஹ் சொல்கிற ஆயத்து, இன்ன நஃப்ஸல அம்மாரத்தும் பிசு, உள்ளம் பாவத்தை தூண்டி கொண்டே இருக்கும், இல்லாம ரஹிம ரப்பி, என் இறைவன் எனக்கு கருணை புரிந்திருக்கிறான் என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன ஆயத்தை தான் நினைவுபடுத்துகிறேன். நான் எந்த பெண்ணிடத்திலும் விபச்சாரம் செய்யவோ செய்ய வாய்ப்புள்ள வகையிலோ தனித்திருக்கவில்லை, யாருக்கு நயா பைசா மோசடி செய்யவில்லை. இப்படி இருக்கும் பொழுது நான் அவன்கிட்ட மாட்டி என்னமோ வசமா ஒரு மாட்டி அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வளைஞ்சு நெளிஞ்சு போயிருந்தேன்னு வைங்க, அன்னைக்கு வெளிவராத ரகசியம் இன்னைக்கு வெளி வந்திருக்கும். ஏன் அவர்களால் வெளியிட முடியல? அப்படி எந்த அசிங்கத்திலையும் ஒரு அடாவடியிலும் ஒரு மோசடியில் நான் ஈடுபடல, அப்ப நான் ஏன் போய் வாபஸ் வாங்கினேன் என்கிற பின்னணியை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இது ஜமாத்தினுடைய எல்லா நிர்வாகிகளுக்கும் தெரியும், நான் மீண்டும் உங்களுக்கு தெரியாதனால அதை ஞாபகப்படுத்துறேன். என்னன்னா, யூசுப் வந்து ஒரு வளாகத்தில் கண்டனத்தை நிகழ்த்திட்டார் இல்லையா, போலீஸ்ட்ட ஒரு கடும் ப்ரெஷர் ஏற்பட்டு இன்னைக்கு நைட்டோட நைட்டா என் வீட்டுக்கு யாரெல்லாம் முற்றுகையிட வந்தாங்களோ அவங்கள தூக்கிடணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க. அவங்கள கைது செஞ்சிடணுங்கிற முடிவெடுத்த உடனேயே அங்க இருக்கிற சில காவல்துறை அதிகாரிகள் தலைமையில் சில பேர் என் வீட்டுக்கு வந்தவர்களுடைய வீடுகளுக்கு போய் தேடுறாங்க. எனக்கு ஒரு நைட்டு ஒரு 11:30 ஒரு ஃபோன் வருது, என் தலைமையில் டிரைவர் பாட்சா, அவர் எல்லாருக்கும் மண்ணடியில் தெரியும். அவர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, பிரச்சனை உங்களுக்கும் ஜவாஹிர்லாவுக்கும் தான், ஹைதர்அலிக்கும் தான், உங்கள் வீட்டுக்கு வந்தவங்க யாரால் அனுப்பப்பட்டாங்க, ஹைதர்அலினாலேயோ இல்லை ஜவாஹிர்லாலேயோ அனுப்பப்பட்டிருக்கலாம், அவங்க தோத்துட்டாங்க இல்லையா, அதாவது பாராளுமன்ற தேர்தலில் ஹைதர்அலி தோல்வி அடைந்து ரிசல்ட் வந்த மறுநாள் தான் இந்த பிரச்சனை நடக்கு என்னுடைய கவனத்தின்படி. அப்போது அது நடந்துச்சு. உங்களுக்கு பிரச்சனை நீங்களா ஐதரலியா, இதான பிரச்சனை. இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தது அவர்களை தாக்குதல் நடத்த வீடு தேடி வர செய்த இவர்களை கைது செய்ய சொல்லியிருக்கிறீங்க. அவர்கள் என்ன செஞ்சிருக்கணும், ஜவாஹிர்லாவையோ ஹைதரலியோ கூப்பிட்டு விசாரணை நடத்தியிருக்கணும்.
அல்லது நீங்களாவது ஹைதர் அலி ஜவாஹிர்லா வீட்டுக்கு போய் முற்றுகையிட்டு இருக்கணும். ஆனா இடையில் வந்த மக்களுடைய வீட்டுக்கு போய் போலீஸ்காரங்க நைட்ல அங்க இருக்கக்கூடிய தாய்மார்களை ரொம்ப தகாத வார்த்தைகளை திட்டுறாங்க. அந்த பையன் இல்ல, உங்க வீட்டுக்கு வந்து முற்றுகையிட வந்த பசங்க அங்க இல்ல, அவங்க ஓடி போயிட்டாங்க. ஆனா அவங்க எஸ்கேப் ஆகி அப்ஸ்கேண்டிங்ல இருக்கிறாங்க, அவங்கள கடுமையா திட்டுறாங்க. இது ரொம்ப மனசு வேதனையா இருக்கணும்னா எனக்கு கவலை வந்துருச்சு. நாம வந்து அப்போலோ நிஃபா சொன்னதுனால சொல்லிட்டோம். இருந்தாலும் இதன் கோபத்தின் விளைவு யாரை பாதிக்குதுன்னா ஜவாஹிருல்லா ஹைதர்லியோட பிரச்சனை இருந்திருந்தா வேற, அது சாமானிய உறுப்பினர்களை பாதிக்குது. அது தாமுகாவுடைய உறுப்பினர்களா இருந்தாலும் எந்த ஜமாத்துடைய உறுப்பினர்களா இருந்தாலும் அது அந்த உறுப்பினர்களுடைய குடும்பத்தையும் பாதிக்குது. கடந்த காலத்துல முஸ்லீம் சமுதாயத்தினுடைய வீடுகளுக்கு சென்று காவல்துறை அதிகாரிகள் பெண்களை அநாகரிகமா திட்டிய நிலை நம்மாலேயே இங்க ஏற்படக்கூடாதே, இது சரியில்லையேன்னு நினைத்து கொண்டுதான் நான் அந்த நொடியிலேயே உளவுத்துறை அதிகாரிகள்ல மூத்த அதிகாரி அலிபாஷா என்பவர் அவருக்கு போன் பண்றேன். இந்த நடப்பையே சொல்றேன், பிரச்சனை செய்தது அவர்கள் தான், கம்ப்ளைண்ட் அவர்கள் மேலதான், தண்டிக்கப்பட வேண்டியவர்களும் அவர்கள் தான். ஆனால் இது பாதிப்பு வந்து சக உறுப்பினரை அவர் குடும்பம் வரைக்கும் பாதிக்குது. அவங்க தாய்மார்கள் எல்லாம் ரொம்ப தகாத வார்த்தையில காவல்துறை அதிகாரி திட்டுற மாதிரிலாம் வருது. எங்க கம்யூனிட்டிக்குள்ள இந்த பாதிப்பு வேண்டாம், அது தலைவர்களுக்குள்ள உள்ள மோதல் அப்படியே போகட்டும், தொண்டர்கள் இன்னைக்கு இருப்பா நாளைக்கு போயிடுவான், அவங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது. அதனால வந்து நான் இந்த கேஸை வாபஸ் வாங்குறேன், அலிபாஷாட நான் பேசுறேன், தன்னிச்சையா தான் நான் பேசுனேன். ஏன்னா நிர்வாகத்துல மசூரா பண்ணோம்னா வேணாம்பாங்க, இல்ல வேண்டாம் இது விடக்கூடாது, இது வந்து அவங்களுக்கு ஒரு முன்மாதிரியா போயிரும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் தான் வாபஸ் வாங்கினேன். வாபஸ் வாங்கிட்டு மறுநாள் காலையில ஒரு 10 மணிக்கு மேல பிஜேவை சந்திச்சு, நீங்க கோச்சுக்காதீங்க நான் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டாரு. இல்ல எனக்கு மன உறுத்தலா இருந்துச்சு, இவங்க போய் முஸ்லீம் சகோதரர்களுடைய அவங்க வீட்டுல தாய்மார்கள் எல்லாம் திட்டுறாங்கன்னா இந்த பிரச்சனை அந்த அளவுக்கு நமக்குள்ளேயே இப்படி ஒரு மனஸ்தாபத்தை உண்டாக்குதுன்னு சொன்னா இது சரியில்லைன்னு சொல்லி நான் வாபஸ் வாங்கிட்டேன். அப்ப இதுதான் காவல்துறை அதிகாரிகள்ட்ட பேசி கம்ப்ளைண்ட் நான் வாபஸ் வாங்குறேன், வேற எதற்காகவும் செய்யல. ஆனா இவங்க என்ன பிஜே எப்படி சொல்றாருன்னா, இந்த மாதிரிலாம் சில குழப்பங்கள் நடந்துச்சா உடனே என்ன பண்ணிட்டாங்களாம், ஒரு சில மாதங்கள் நீ வந்து பொதுச் செயலாளர் மாதிரி பொறுப்புலரு, பொதுச் செயலாளர் கிடையாது, அந்த வேலையெல்லாம் யூசுப் பாப்பார், சீக்கிரம் பொதுக்குழுவை கூட்டி உடனே ஆளை மாத்தணும்ல, அதெல்லாம் செஞ்சிட்டோம் அப்படிங்கிறாரு. நல்லா யோசிச்சு பேசுங்க, ஹைதர் அலியுடனான பிரச்சனை அந்த பொதுக்கூட்ட பிரச்சனை நடந்தது ஏப்ரல் மாசம் 2014. நான் பொதுச் செயலாளராக நீடித்து பிறகு பொதுக்குழுவில் பொதுச் செயலாளர் தணிக்கை குழு உறுப்பினரா அப்ப மாறல, பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து புதிய நிர்வாகம் அல்தாஃபி தலைமையிலான நிர்வாகம் அமைந்தது 26ஆம் தேதி 4வது மாசம் 2015. ஹைதர் அலி பிரச்சனைக்கும் இந்த பொதுக்குழுவுக்கும் இடையில ஒரு வருஷம் இருக்கு கேப்பு. நான் கேட்கற அந்த ஒரு வருஷம் என் மேல நடவடிக்கைக்குள்ள ஒரு நிலையில வச்சிருந்தீங்களா நீங்க? ஒரு வருஷம் நான் பொதுச் செயலாளர் பயணிக்கலையா? ஏன் இப்படி பொய்ய அவுத்து விடுறீங்க? இப்படி அந்த ஹைதர் அலி பிரச்சனை அந்த வாரமே முடிஞ்சிருச்சு, ஒரு முடிவெடுக்கப்பட்டுச்சு. நானே மசூரால சொன்னேன், உயர்நிலை குழு கூடி அதுல இன்றைக்கு ஜமாத்திலிருந்து நீக்கப்பட்டவர்கள் நீங்க இவர்கள் எல்லோருக்கும் தெரியும், உயர்நிலை குழு கூடி நான் சொன்னேன் இந்த பாதிப்பு தாமுமுகால சில அந்த உறுப்பினர்களுடைய குடும்பத்தை பாதிக்கிற மாதிரி தெரிஞ்சது, நான் தான் வாபஸ் வாங்கிட்டேன், நான் தன்னிச்சையான செஞ்சேன், நான் இந்த மசூராலேருந்து வெளியே போயிடுறேன், என் மீது என்ன நடவடிக்கை நீங்க அறிவிங்க பகிரங்கமா. நான் தெளிவாக தான் சொன்னேன், ஒரு ஆயத்தை குறிப்பிட்டே சொன்னேன், இதற்கு நான் கவலைப்படவே மாட்டேன், கைலா தவசோலா மா பாத்தக்கும், அல்லாஹ் விதியை பத்தி சொல்லும் பொழுதே உனக்கு ஏற்பட்டதை பற்றி நீ கவலைப்படாத, உனக்கு கிடைக்கிறத பத்தி நீ சந்தோஷப்படாத, இது அல்லாஹ் ஏற்படுத்தும் நினைச்சுக்கேங்கிற விதியை சொன்னதுனால இது விதிப்படி நடந்துருச்சு, விதியில தான் இருக்கு, என் விதியில அல்லாஹ் இதுதான் எழுதியிருக்கிறான், நடந்து முடிஞ்சது, நடவடிக்கை நீங்க எடுத்துருங்க, நான் ரூமை விட்டு வெளியே போறேன்னு சொல்லிட்டு சொல்றேன். அப்ப நீங்க எல்லாம் என்ன சொன்னீங்க? அப்ப பிஜே என்ன பேசினாரு? இல்ல இல்ல, இது நடவடிக்கை எடுக்கிற மேட்டரே கிடையாது, இனிமேல் ஒருவர் மீது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் ஒரு மாநில நிர்வாக குழுவில் உள்ள உயர்நிலை குழுவில் உள்ள ஒருவர் மீது இது மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டால் அந்த வழக்கை சந்திப்பதையும் அல்லது திரும்ப பெறுவதையும் அதை தொடர செய்வதையும் முடிவெடுக்கிற அதிகாரி அந்த நிர்வாகி கிடையாது, ஜமாத்தா முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவை எடுக்கிறோம். அதனால வந்து எனக்கு ஒரு பிரச்சனை நானே கம்ப்ளைண்ட் பண்றது,
எனக்கு ஒரு பிரச்சனை, நானே வாபஸ் வாங்குறதுல நான் செய்யக்கூடாது. இனிமேலு ஜமாத்து முடிவெடுக்கும். ஜமாத்து கம்ப்ளைண்ட் பண்ணா அந்த வழக்கு தொடரும். ஜமாத்து திரும்ப பெற்றால் அது ஒரு நன்மை இருக்கும் என்று கட்டுப்படணும். இப்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டுச்சு. இதான் உண்மை. தேவைப்பட்டா அது கடந்த வெளியே போன நிர்வாகிகள்கிட்ட கூட கேட்டுக்குங்க. இது முதல் விஷயம்.